वेलकम स्टूडेंट्स एल्लाम सेफा इरुक्कींगलामा अडिक्कडि कैगळ कळुविक्कोंग सरियाडा इप्पो वंदु उंगलुक्कु पोन क्लास्ल आत्तिचुडि पत्ति सोल्लि कोडुत्तेन इन्निक्कुम अदे आत्तिचुडि दान अदुल इन्नुम मूणु पार्ट इरुक्कु सरियाम्मा इन्निक्कु रेंडु पार्ट सोल्लि कोडुत्तु उंगलुक्कु सोल्रेन अत्त पार्ट सोल्लि कोडुत्तु अदुक्कप्पुरम ओरु ओन वर्ड मार्क कोडुप्पेन என்னடா தங்கம் சரி பாடுது பார்மா ஆத்திச்சூடியில பார்மா என்ன படிக்க போறோம்னா நூல் பல கல் நூல்கள் வந்து நூல்னா நம்ம படிக்கிற புத்தகம் சரியா புத்தகம் வந்து படிக்கிற புக் வந்து நிறைய எதையுமே நம்ம என்ன செய்ய கூடாது ஏதாவது நம்ம இத தான் படிக்கணும் அப்படின ஒரு இதோட இருக்க கூடாது இதுக்கு மேலே நம்ம அதிகமா கத்துக்க தான் நம்ம ட்ரை பண்ணணும் சரியா தங்கம் அதுக்கு வந்து அத பத்தின ஒரு இத பாரு நூல் பல கல் இங்க பாரு ஒரு மான் வந்து என்ன செய்து பறவை பார்த்து கேக்குது எங்க போறீங்க அப்படினு கேக்குது அப்புறம் அந்த பறவைங்க சொல்றாங்க எங்களுக்கு மிகவும் பிடித்த இடத்திற்கு போகிறோம் நீயும் வரலாமே அப்படினு கூப்பிடு இரண்டாம்ட்ட வந்து மான் வந்து ஒரு வரிக்குதிரியை பாக்கு அத பத்தி எங்க போறீங்க அந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தையே பார்த்து நான் பார்க்கலாம் அந்த இடத்துல இருந்தா நாம உலகத்தையே பார்க்கலாம் நீயும் வருகிறாயா இரண்டாம்ட்ட அது வந்து இது வரிக்குதிரை வந்து மான்ட்ட சொல்லுது ரெண்டாம்ட்ட மூணாவது வந்து ஒரு கரடிட்ட போய் எங்க போறீங்கன்னு கேக்கு நம் கேள்விகளுக்கு அங்கே பதில் கிடைக்கும் நீயும் வரலாமே அப்படினு கூப்பிடுது அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒட்டகச்சிங்கிட்ட போய் நீ எங்க போறீங்க அப்படினு மானு கேக்கு அங்கு சென்றால் அறிவே வளர்த்து கொள்ளலாம் அப்படியா அப்படி ஒரு இடமா நானும் வருகிறேன் அதுக்கு பேர் தான் பொது நூலகம் லைப்ரரியின் சொல்வாங்கடா பொது நூலகம்ங்கிறது என்னன்னா பாரு நம்ம உலகமே நம்ம கையில இருக்கிற மாதிரி இந்த பொது நூலகத்துல வந்து நம்ம படிச்சோம்னா நம்ம கையில உலகம் இருக்கிற மாதிரி உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் இங்க என்ன செஞ்சிக்கலாம் நம்ம கத்துக்கலாம் எப்படிங்க கேட்டனா அலை அங்க வந்து அவ்வளவு அதிகமான புத்தகங்கள் இருக்கும் என்னென்ன நம்ம படிக்கணும் ஆசைப்படணுமோ என்னென்ன நம்ம கிடைக்கணும் நினைக்குமோ அவ்வளவு புக் இங்க கிடைக்கும் சரியா தங்கம் நம்ம பொழுது போகலன்னு வெச்சுக்கோயே நீங்க விளையாடுங்க வைப்பீங்க ஆனா அதே விளையாடற நேரத்துக்கு நேரமும் ஒதுக்குற மாதிரி இந்த படிக்கிறதுக்கு நேரத்தை நீ என்ன செய்யணும் நூலகத்து லைப்ரரியில போய் படிக்கிறது ஒரு பழக்கமா நீ என்ன செஞ்சுக்கணும் வச்சுக்கோ சரியாமா அதிகமானவற்றை நம்ம என்ன செஞ்சிக்கலாம்ங்க தெரிஞ்சிக்கலாம் சரி படிக்கலாம் சரியாமா அப்புறம் அவங்களுக்கு அவங்க வந்து நீ அங்க ஒரு மெம்பர் மாதிரி ஆயிட்டனா அவங்க என்ன செய்வாங்கனா வாரம் ஒரு வாரத்துக்கு ஒரு புக் கொடுப்பாங்க நீ இப்ப வீட்ல இருந்து படிச்சிட்டு அங்கட என்ன செஞ்சணும் திருப்பி கொடுத்துறணும் சரியாடா தங்கம் அது ஒரு சலுகையும் அங்க உண்டு பெரிய பெரிய காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க பெரிய பெரிய நோட்லாம் வாங்கும் புக் வாங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மணி கொஞ்சம் ப்ராப்ளம் அதாவது பணம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுனா இங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்குடுவாங்க இங்க லைப்ரரியில போய் அவங்களுக்கு தேவையானது என்ன செஞ்சிக்குவாங்க ஜெராக்ஸ் எடு அங்கட கேட்டு நோட்ஸ் எடுத்து என்ன செஞ்சிடுவாங்க படிச்சிடுவாங்க சரியா தங்கம் இப்போ கைப்பிரைக்கு போய் படிக்கிற பழக்கத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும் வளர்த்துக்கணும் சரியாமா நூல் பல கல் நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்மா ஆத்திச்சுடியில இந்த பையன் ஒரு பையன் வந்து என்ன பண்றானா நடந்து போயிட்டு இருக்கான் போற வழியில என்னன்னா ஸ்கூல் அந்த இடத்துல வந்து என்னன்னா சாலையில வந்து நோட்டு கட்டு இருக்குமா பாரு அழகா ஒரு நோட்டு அதாவது ரூபாய் ரூபாய் நோட்டு கட்டு கீழே கிடந்திருக்கு யாரோ என்ன செஞ்சிருக்காங்க கொண்டு வரும்போது கீழே போட்டிருக்காங்க சரியாம என்ன பண்ணனா அதை எடுத்து கொண்டு போய் அவனோட டீச்சர்ட்ட கொண்டு என்ன செஞ்சிட்டான் மேடம் இது கீழே கிடந்தது மிஸ் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க மிஸ்ட்ட கொண்டு கொடுத்துட்டான் அவங்க மிஸ் என்ன செய்யறாங்க அவனையும் கூட்டிக்கிட்டு போய் காவல்துறைகிட்ட போய் அதாவது காவல் நிலையம்னா என்னது போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ் அங்கே காவலர் இருப்பார்ல அவர்கிட்ட வந்து கொடுத்தோடனே அவர் என்ன செஞ்சார் கை கொடுத்து பாராட்டினாரு அவனை பெரிய நிஜமாவே இந்த நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான் அந்த பையன் யாசிர் இந்த பையன் தான் என்ன பண்ணியிருக்கான் 50,000 ரூபாய் நோட்டு கட்ட என்ன செஞ்சுருக்கான் கீழே கிடந்தது எடுத்து வந்து அவங்க அம்மா அது அந்த மிஸ்ட்டை கொண்டு கொடுத்து அவங்க மிஸ் என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூலில் கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க ஸ்கூல்லேருந்து நேரடியாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து போலீஸ் அதிகாரி வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சுருந்தார் அந்த பையனை வாழ்த்தி அந்த ரூபாவை உரியட்டு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு என்ன செஞ்சுட்டாரு அவர் வந்து அந்த பையனை பாராட்டி அனுப்பி வச்சார் இது எங்கே நடந்ததுன்னா ஈரோடு மாவட்டம் அங்கே சேமுரை அப்படின்னு சேமுரைன்னு ஒரு ஊர் இருக்குது சேமுரை சேர்ந்த சிறுவன் முகமது யாசின் இரண்டாம் வகுப்பு தான் படிக்கிறான் அந்த பையன் ஒன்றா மாதிரி தான் நீ இரண்டாம் கிளாஸ் படிக்கல தங்கம்
உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் என்ன பண்ணிருக்கான், புத்திசாலித்தனமா என்ன பண்ணிருக்கான், அவங்க மிஸ்ட கொடுத்து அதை என்ன செஞ்சிட்டான், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு உரியட்ட கொடுத்தான். இதான் நேர்பட ஒழுகு. இதுக்கு என்ன அர்த்தம், ஆத்திச்சுட்டில் நேர்பட ஒழுகுன்னா நமக்கு எந்த பொருள் கிடைச்சாலும் அது நமக்கு சொந்தம் இல்லைங்கிறத மைண்டில் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு உரியவர்கிட்ட கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்குள்ள வழியை என்ன செய்யணும், செய்யணும். சரியாம்மா? இப்போ ஒன்றே ஒரு இருக்குது, அது பேசி மட்டும் முடிச்சு. இதில் பாரு, இரண்டாம் எழுத்தை நீக்கி சொல்லை உருவாக்குக. இதில் வந்து ப இஞ்சு பஞ்சுன்னு இருக்குது. இந்த இஞ்சு எடுத்துட்டோம்னா ரெண்டாவது எழுத்து இஞ்சி தினமா, அது எடுத்துனா பசு பசு, ஆ வேணி ஆவணின்னு இருக்குது. இதில் பே எடுத்துட்டோம்னா ஆணி ஆணி ஆணி. அப்புறம் ச இட்டை சட்டை, ரெண்டாவது எழுத்து இட்டை எடுத்துட்டோம்னா சடை சடை. ப ஹயில் பகல், இந்த கே எடுத்துட்டோம்னா பயில் பல். பாடையும் பாடையில் பாடல், இந்த டே எடுத்துட்டோம்னா பால். அப்புறம் த வ லை, லைங்கிறது இந்த எழுத்து வந்து தப்புமா, இந்த ல என்ன செய்யணும், நம்ம மாற்றிக்கணும், ஒரு மாற்றிக்குவோன்னுமா, இந்த ஒரு லைன் மட்டும் புக்கிலே தப்பு இருக்குமா, அதை என்ன செஞ்சிடும் நம்ம, இந்த தவளைங்கிறது வந்து இந்த ல வராது. சரியாடா? அப்போ நினச்ச தலைனா இந்த ல தான் வரும். சரியா? ஆனால் இந்த ஒரு லைன் என்ன செஞ்சிடலாம், நம்ம மாற்றிக்கலாம். என்னடா நெக்ஸ்ட்டு பாரு, சொல்லு சொல்லுக்குள் மறைந்திருக்கும் சொல்லை கண்டுபிடித்து எழுதுக. இதில் மாமரம் இருக்குது, இதில் இன்னொரு சொல் எடுக்கலாம் மரம். இதில் பாரு வவ்வால், இதில் வால் எடுத்துக்கலாமா. அப்புறம் பலகை, இதில் கை எடுத்துக்கலாம் இன்னொரு வேர்டு. அப்புறம் கண்ணாடி கண் இன்னொரு வேர்டு எடுத்துக்கலாமா. மீன் மீன், இதில் மீன் எடுத்துக்கலாமாடா. இதெல்லாம் நீ என்ன செய்யணும், கரெக்ட் பண்ணிக்கணும் என்னம்மா, இதெல்லாம் நீ எழுதுன தான் உன்னோட ஹோம்ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு பாரு, சொற்படி கட்டுக்களை நிரப்புக. சொற்படி கட்டுக்களை நிரப்புக. சரியாம்மா? கை புகை பலகை மல்லிகை தும்பிக்கை அப்படியா. இல்லை மைன் எடுத்துக்கிட்டா ஆமை கருமை அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை பூவை பூனை பூட்டு பூச்செடி பூச்செண்டு அப்படின்னு எழுதியிருக்கு. இதில் பாரு வான் கொடுத்துருக்கான், வா வாலி வாத்து. சரியாம்மா? இந்த ஹோம்ஒர்க் என்ன செஞ்சிருந்தான், உனக்கு ஹோம்ஒர்க் இதை முடிச்சிரு. அப்புறம் வந்து இது தவளை. சரியாடா? தவளைக்கு தலைன்னு எழுதியிருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தவளை தவளை எழுதாம தவளைன்னு தவளை குடன்னு ஏதோ சொல்லுவாங்க, அதுதான் இது, அதான் தலை. சரியா? சரியா தங்கம்? நெக்ஸ்ட்டு அடுத்த இது பார்ப்போம்னடா, நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை பார்க்குறேம்மா. தேங்க்யூ.